நடிகர் திலகத்தின் பிள்ளைகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் நாகராஜன் வெள்ளியங்கிரி. நடிகர்களுடைய பிள்ளைகள் அனைவருக்கும் ஒரு இடத்த காட்டணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு ரொம்ப நாளாவே மனசுல இருந்துட்டு இருந்தது. அப்படி ஒரு இடத்த நீங்க எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கறக்காக கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்தை நோக்கி தான் நான் இப்ப நான் போயிட்டு இருக்கேன். அது அந்த இடம் என்ன, அந்த இடத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, சிறப்பு என்ன அப்படிங்கறத பார்க்கும்போது நிச்சயம் வந்து உணர்வீங்க. அந்த எண்ணத்தோட தான் நான் இப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கேன். வாங்க அந்த இடத்துக்கு போயிட்டு நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். இந்த பாலம், சின்ன கல் பாலம் தெரியுது பாத்தீங்களா, இத பார்த்தா உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? அந்த மலைகள் தெரியுது பாருங்க, ஜூம் பண்ணி காட்டுறேன். ஜூம் அவ்வளோதான், ஜூம் ஆகுது. அந்த மலை மூக்கடை தெரியுது பார்த்தீங்களா? இதெல்லாம் ஏதாவது கொஞ்சம் உங்களால் ரெக்கலெக்ட் பண்ணி பார்க்க முடியுதா? இந்த ஆறு எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துருக்கீங்க. இந்த கல் பாலம் தாங்க 1959 இவங்க சரோஜாதேவி அவங்க அப்படின்னு சொல்லி அப்படியே தலையில அந்த சாப்பாட்டு கூடையை வச்சுட்டு நடந்து போவாங்க இல்லையா? பக்கத்திலேயே நடிகர் திலகம் கண்ணையம் வரி பாடுவார் இல்லையா? அந்த கல் பாலம் தாங்க இது, நம்ப முடியுதா? அந்த 1959 வந்த படம் இது. இப்போ கிட்டத்தட்ட 61 வருஷம் முடிஞ்சுது. அந்த படம் எடுக்கப்பட்ட இடம் தான் இது. அப்போ நீங்க பார்த்த இடம் இப்போ பாருங்க எப்படி மாறிடுச்சுன்னு சொல்லி. கம்ப்ளீட் ஒரு பெரிய பாலம் கட்டிட்டாங்க. சுத்தியும் தென்னை மரங்கள் எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க. ஆனால் நம்ம அதிர்ஷ்டமாக என்னமோ இந்த கல் பாலம் மட்டும் அப்படியே இன்றைக்கு வரைக்கும் அப்படியே அழியாமல் அப்படியே இருக்குது. கொஞ்சமாக அவருங்க எல்லாம் துவைக்கிறாங்க, குளிக்கிறாங்க, பொதுமக்களுக்கு உபயோகமாகுது. கண்ணையனுக்கும் பொன்னிக்கு மட்டும் இந்த பாலம் உபயோகமாகலை, இப்போ இருக்கக்கூடிய ஊர் மக்கள் அனைவருக்குமே இன்னும் இந்த பாலம் வந்து உபயோகமாயிட்ருக்கு. இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலிருந்து கிட்டத்தட்ட 15-30 கிலோமீட்டர் வரணும். இங்கே வந்து சேத்துமடைன்னு ஒரு இடம் இருக்குது. இந்த சேத்துமடைங்கிற இடத்துலருந்து மறுபடியும் ஒரு 3 கிலோமீட்டர் உள்ளே தள்ளி இந்த இடம் இருக்குது. அந்த தூரத்தில் தெரிகிறது தான் அந்த மலைகள். அந்த மலைப்பகுதியில் தான் அந்த தாளையாம்பூமுஞ்சு பாட்டினுடைய ஆரம்பத்தில் அந்த ஒருத்தர் பாட்டு பாடுவார் பார்த்தீங்களா, அந்த ஹம்மிங் பாடுவார் இல்லையா, அதெல்லாம் அந்த அந்த மலைக்கு அடிவார் எடுத்தது தான். நீங்க பார்க்கும்போது இருந்த அந்த ஆறு வேற, இப்ப இருக்கக்கூடிய நிலை வேற. இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் ஒரு 150 மீட்டர் மேற்கு பகுதியில் தான் பார்த்தீங்கன்னா நான் ஜூம் பண்ணி காட்டினா தெரியாது, எனக்கு தென்னை மரங்கள் மறைக்குது. ஒரு காளியம்மன் கோயில் இருக்கிறோம், தெய்வகுளம் காளியம்மன் கோயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரொம்ப ஃபேமஸ்ஸு, அதாவது பெண்கள் கூட்டம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நாட்கள்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும். இது சுயம்புவான அந்த அம்மன் இங்கே வந்து அந்த சித்திரை 1ஆம் தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அன்னதானம் அப்படியே மலை மாதிரி சாப்பாடு குளிச்சு போட்டிருப்பாங்க. குறையவே கிடையாது, அவ்வளவு சாப்பாடு நிறைய நான் கூட வந்து சாப்பிட்டுருக்கேன். இங்கிருந்து வந்து தீர்த்தம் எடுத்துட்டு போவாங்க.
இந்த பகுதி வரும்போது ஒவ்வொரு தடவையும் அந்த கல் பாலத்தை அங்கே பார்க்கும்போதெல்லாம் அந்த கண்ணையனும் பொன்னியும் பாட்டு பாடின அந்த தாளையாம் பூ முடிஞ்சு அந்த பாட்டு வந்து மனசில் எப்பவுமே ஒழிச்சிட்டே இருப்பீங்க. இவ்வளோ வருஷம் ஆனாலும் கூட இன்னும் நம்ம மனசில் அந்த பாட்டு இருக்குன்னு சொன்னால் சாகாம வரம்பெற்ற நடிகர் தளத்துடைய பாடல்களில் அது ரொம்ப குறிப்பிடத்தக்கது. அப்போ பார்த்தா அதே இடங்கள் தான் அது, இந்த இடங்களில் தான் வந்து நடிகர் தளம் வந்து அந்த மாட்டு வண்டியை ஓட்டிகிட்டு வருவார். இப்படியே நம்ம வந்து இப்படி ஈஸ்ட் டைரக்ஷனில் போனோம்னா அந்த ஒரு வீடு மாதிரி பச்சை கலர் வீடு மாதிரி தெரியும் பார்த்தீங்களா, அதில் லெஃப்ட்டு ரைட்டு இந்த கார் போகுது பாருங்கள், அந்த இடத்துல ரைட்டில் திரும்பி போனோம்னா நிறைய வந்து நிறைய ஷூட்டிங் ஸ்பாட் இதெல்லாம் இருக்குது. ரொம்ப அழகான இடம், இயற்கை அழகு கொஞ்சம் இடம். மறுபடியும் வேறு பதிவுகளை பார்ப்போம். அது வரைக்கும் நண்பர் சிக்ஸ் ஃபேஸ் ஆறுமுகம் அவருடன் இணைந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழையாம் பூ முடிச்சி தடம் பார்த்து நடை நடந்து வாழை இலை போல வந்த பொன்னம்.